நாடுதழுவிய ஹர்த்தால் நாட்டு மக்களுக்கு காவல்துறை விடுத்த எச்சரிக்கை. பேரழிவு நிலை உருவாகலாம். அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. எத்தனை நாட்கள் பதுங்கு குழிக்குள் பதுங்க போகின்றீர்கள்? ஹக்கீம் எழுப்பிய கேள்வி. அரசுக்கு கடும் நெருக்கடி நாடாளுமன்ற சூழலிலும் உருவானது கொருகோகம. நாடு முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம். வங்கி பணிகள் பாதுகாப்பு போக்குவரத்து முடக்கம். முயல் மற்றும் மானிறச்சியுடன் இருவர் கைது. நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு. ஜாலில் வறுமை காரணமாக மக்கள் சொந்த ஊரை விட்டு இடம்பெயரும் அவலம். ஒரே இரவில் உக்ரைனில் 600 வீரர்களை கொன்று குவித்த ரஷ்யா. ரஷ்யாவுக்கு மற்றும் ஒரு அடி. முதன் முதல் களமிறங்கிய நவீன தாங்கியை தாக்கி அளித்த உக்ரைன் படை. மருத்துவர் கு சிவராமன் கலந்து சிறப்பிக்கும் ஆரோக்கிய பயிற்சி பட்டறை மே 8 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை வெம்பிளியில் உள்ள லண்டன் தமிழ் சென்டரில். இன்று நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள ஹர்த்தாலை முன்னிட்டு வணிக நிறுவனங்களை மூடுமாறு மிரட்டும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. ஹர்த்தாலை முன்னிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை இதனை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அமைதியான போராட்டங்களில் ஈடுபடுமாறு பொதுமக்களிடம் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வன்முறையில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைதியான முறையில் நடாத்தப்பட்ட போராட்டங்கள் மீது காவல்துறையினர் நடாத்திய அடக்குமுறைக்கு ஒமல்வே சோபித தேரர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் நேற்றைய தினம் அரசாங்கத்திற்கு எதிராக அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த வணக்கத்துக்குரிய ஒமல்வே சோபித தேரர், நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் அரசாங்கத்தை விட்டு வெளியேற்றுமாறு போராட்டத்தை மேற்கொள்வது நியாயமானது. இவ்வாறான அமைதியான போராட்டங்களை நசுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தால் பல்வேறு விதமான பேரழிவு நிலை உருவாகலாம். போராட்டத்தில் ஈடுபட்ட இருபாலரையும் சேர்ந்த 13 பேரை காவல்துறையினர் நேற்று முன்தினம் கைது செய்தனர். நாடளாவிய ரீதியில் அரசாங்கத்திற்கு எதிராக போராடுபவர்களை கைது செய்வதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் நாடாளுமன்ற நுழைவாயிலில் இடம்பெற்றதா என்பது சந்தேகமாக உள்ளது. அரசாங்கத்திற்கு எதிரான இவ்வாறான போராட்டங்களை நசுக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என காவல்துறையினரையும் சட்டத்தையும் அமுல்படுத்துபவர்களையும் மகாசங்கத்தினர் எச்சரிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று முன்தினம் நாடாளுமன்ற பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு கடுவேல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 3 பெண்கள் உட்பட 13 பேரை நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்க கடுவளை பிரதான நீதவான் சனிமா விஜயபண்டார உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காலிமுக திடலில் மேற்கொள்ளப்படும் போராட்டத்தின் சத்தம் கேட்காமல் எத்தனை நாட்களுக்கு பதுங்கு குழிக்குள் இருக்க முடியும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹாக்கிம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், நீதி இல்லாத நாட்டில் நீதியமைச்சராகவும் நிதி இல்லாத நாட்டில் நிதியமைச்சராகவும் அலிசப்ரி செயற்படுகின்றார். ஏற்கனவே எதிர்கட்சி கூறிய விடயங்களையே தற்போது அலிசப்ரி கூறுவதாக குறிப்பிட்டார். அவர் நாட்டின் பிரச்சினைக்கு தீர்வை அறிவிக்காமல் தொடர்ந்தும் வாக்குமூலத்தை வழங்கி வருவதாகவும் ஹக்கீம் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு மாதத்திற்குள் தீர்வு கிடைக்கும் என வாஷிங்டனில் இருந்து காணொலி வாயிலாக உரையாற்றியிருந்த அலிசப்ரி தெரிவித்திருந்தார். ஆனால் நாடு திரும்பிய நிலையில் அவர் தற்போது தனது சுருதியை மாற்றி வேறு கதையை கூறுவது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற சூழலில் பத்திரமுள்ள பொல்துவ சந்திக்கு அருகில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். எனினும் பொல்துவ சந்தி நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் போராட்டக்காரர்கள் நேற்றிரவும் அங்கேயே இருந்துள்ளனர். அப்பகுதியில் தொடர்ந்து போராட்டங்களை நடத்த தற்காலிக கூடாரங்களை இரவு அமைத்திருந்தனர். போராட்டங்களை தடுக்க காவல்துறையினரின் நிரந்தர தடுப்புகள் இப்பகுதியில் உள்ளன. எனினும் அப்பகுதியை ஆக்கிரமித்து நீண்டகால எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் தயாராகி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பகுதிக்கு மாணவர்களால் ஹொருகோகம அதாவது திருடர்களை துரத்தும் கிராமம் என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரதமர் அலுவலகம் மற்றும் அரசு தலைவர் செயலகத்திற்கு முன்னால் கோட்டா கோகம மற்றும் மைனா கோகம என பெயரிட்டு போராட்டம் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு தழுவிய ரீதியில் இன்று முழு அடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி இந்த முழு அடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நேற்றைய தினம் மூடப்படுவதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் நேற்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் தனியார் பேருந்து ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் டீசலுக்கான தட்டுப்பாடு நிலை வருகிற நிலையில் இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை தனியார் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மான் மற்றும் முயலை வேட்டையாடி இறைச்சிக்காக கொண்டு சென்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரை நீதிமன்ற பிணையில் விடுவித்துள்ளது. இவர்களை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்திய போது தலா 1,00,000 ரூபாய் பிணையில் நீதிமன்றம் அவர்களை விடுவித்தது. ஒட்டுசுட்டானில் அமைந்துள்ள முல்லைத்தீவு மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு சாலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் காட்டு மிருகங்கள் வேட்டையாடப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து மிருகங்களை வேட்டையாடி இறைச்சிக்காக கொண்டு சென்ற இருவரை கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து 31 கிலோகிராம் மான், இறைச்சி, 1 முயல், 3 கத்தி, 2 மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவி பிரதேசத்தில் போதிய வசதிகளின்மை மற்றும் தொழில் வாய்ப்பின்மை என்பவற்றால் பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வருகின்ற அவலத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஜாழ் மாவட்டத்தின் மிகவும் பழமை வாய்ந்த தீவுகளில் ஒன்றாக காணப்படும் நெடுந்தீவில் போதிய வசதிகளின்மை மற்றும் தொழில் வாய்ப்புகளின்மை காரணமாக பரம்பரையாக நெடுந்தீவில் வாழ்ந்த மக்கள் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி, வவுனியா போன்ற இடங்களில் வசதி வாய்ப்புகளையும் தொழில்களையும் தேடி குடிபெயர்ந்து வருகின்றனர். குறிப்பாக நெடுந்தீவு மேற்கு சாராப்பட்டி வீட்டு திட்டம், நெடுந்தீவு கிழக்கு 12ஆம் வட்டாரம், 13ஆம் வட்டாரம் போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் அண்மை காலமாக அதிகளவில் வெளியேறியுள்ளனர். மருத்துவ வசதி உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகளின்மை காரணமாக மக்கள் இங்கிருந்து வசதி வாய்ப்புகளை தேடி வெளியேறி வருகின்றனர். மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்கள் குறித்த பகுதிகளில் தொழில் வாய்ப்புகள் வருமானங்களின்றி மிகவும் கஷ்டப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் ஒரே இரவில் ரஷ்ய படைகள் நடத்திய பீரங்கி தாக்குதல்களில் 600 உக்ரைன் வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. உக்ரைன் ராணுவ நிலைகள் மற்றும் ராணுவ பலம் மிகுந்து காணப்படும் இடங்களை குறிவைத்து நேற்றிரவு ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்களான போலந்துக்கும் லிதுவேனியாவுக்கும் இடையில் அமைந்துள்ள பால்டிக் கடலில் புதன்கிழமை இடம்பெற்ற போர் பயிற்சிகளின் போது ரஷ்ய அணுசக்தி திறன் கொண்ட இஸ்கண்டர் மொபைல் பிளாஸ்டிக் ஏவுகணை அமைப்புகளில் உருவகப்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஏவுகணைகளை தாக்குதல் பயிற்சி செய்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யா முதன்முறையாக போரில் களமிறங்கிய அதிநவீன தாங்கியை உக்ரைன் படைகள் தாக்கி அளித்துள்ளன. 4 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய T90M எனும் அந்த ரஷ்ய தாங்கியின் வெளிப்பக்கம் எக்கினால் உருவாக்கப்பட்டது. அத்துடன் தன்னை வேறு போர் வாகனங்கள் தாக்குவதற்காக லேசர் ஒளிக்கட்டை மூலம் குறிவைத்தால் உடனே தானாகவே புகை வெளியிடும் குண்டுகளை வீசும் அதிநவீன போர் வாகனம். அந்த போர் வாகனம் இப்போதுதான் முதன்முறையாக போரில் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த அதிநவீன போர் வாகனத்தையே உக்ரைன் படைகள் தாக்கி அழித்துவிட்டன. வடகிழக்கு உக்ரைனில் உள்ள கோர்கீவ் பகுதியில் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் அறிவித்துள்ளது.